சுசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய பகவத்கீதை தினம் ஒரு கீதை ஸ்லோகமாக பார்த்து வந்தோம் அந்த தொடர் நடுவிலே சில அடியனுடைய பணிகளால் தான் நின்று போனது ஆனால் நேயர்களான நீங்கள்லாம் அதை மீண்டும் தொடர வேண்டும் என்று பல முறை கேட்டுக்கொண்டதாலே இன்று முதல் மீண்டும் கீதை காட்டும் பாதை என்ற நம்முடைய தொடர் நம்முடைய டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம் யூடியூப் சேனலிலே இன்று முதல் தினம் ஒரு ஸ்லோகமாக தொடர உள்ளது நீங்கள் தொடர்ந்து கேட்டு பேராதரவு நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இப்போது இதுவரை நாம் பகவத்கீதை ரெண்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் வரை பார்த்து விட்டோம் அந்த லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிண்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் அதனால் கண்டின்யூவிட்டி அந்த தொடர்ச்சி வருவதற்கு அந்த முன் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலும் ஓகே நன்றாக நினைவு இருப்பவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு முறை ரிமைண்டர் கொடுத்துட்றேன் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயத்திலே கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு இதுவரை இரண்டு விஷயங்கள் சொன்னான் ஒன்று என்னன்னா ஜீவாத்மாக்கள் அழிய மாட்டார்கள் சரீரம்தான் அழியும் ஆத்மா ஜீவாத்மாக்கள் யாருமே அழிய மாட்டார்கள் என்ற ஒரு விஷயம் சொன்னான் இரண்டாவதாக கர்மயோகம் என்றால் என்ன அந்த ஜீவாத்மாவை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதல் படி பலனில் இல்லாமல் உனக்கென்று எந்த கடமை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை செய்ய வேண்டும் பலனில் ஆசையில்லாமல் கடமையை செய்வது கர்மயோகம் அந்த கர்மயோகத்தை நீ இடைவிடாது செய்து வந்தால் மேற்கொண்டு உனக்கு ஞான யோகம் என்று ஆத்மாவை அனுபவித்தல் ஆத்ம தரிசனம் பெறுதல் ஆத்மாவை சிந்தித்தல் என்ற நிலையாகிய ஞானயோகத்தை நோக்கிய முன்னேற்றம் உனக்கு ஏற்படும் அதனால் கர்மயோகம் பண்ணுன்னு சொல்லிட்டான் இந்த நிலையில்தான் ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கண்ணனிடம் ஒரு கேள்வி கேட்குறான் என்னென்னா இப்போ கிருஷ்ணா இந்த கர்மயோகத்துக்கு அடுத்த நிலை ஞானயோகம் என்று சொல்கிறாயே இந்த ஞானயோகம் பயில்பவனுடைய நிலை எப்படி இருக்கும் அவனுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் என்று அர்ஜுனன் கேட்கிறான் இந்த கேள்விக்கான பதிலைத்தான் ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் முதல் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு சொல்லப்போகிறான் அதை நாம் இன்று முதல் அனுபவிக்க உள்ளோம்